கண்டிப்பாக அவர் மருதநாயகத்தை பார்த்த மாதிரி இருந்தது ஒரு சீன். ஸோ மருதநாயகம் தான் மிஸ் பண்ணிட்டோம், இட்லியாவது கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதனால் டெஃபினெட்லி வெயிட்டிங். படம் கண்டிப்பாக நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணலை, அதனால தான் எனக்கு நல்லா இருந்தது. ஏன்னா இவர் 5 வருஷத்துக்கு தான் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த 5 வருஷம் கேப்பில் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி அந்த ட்ரெண்டே போயிடுது, நியூ ட்ரெண்ட் வந்துது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு படம்ன்றப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தேன். பட் ஆனால் படம் நல்லா இருந்தது, அவருடைய ஸ்டைல் இருந்தது, சேம் சூப்பராக இருந்தது. இதுலேயும் ஃபுல்லாக கரப்ஷன்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. கரண்ட்டாக நடக்கு கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற என்னென்ன கரப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்லை அதான் இந்தியன் தாத்தா நல்லா ஸ்வாக் தாத்தாவாக இருக்கார். எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மூவியாக பார்க்குறப்போ தனியாக மியூசிக்லாம் இல்லை, அணி தான் இருக்காருன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் பார்க்குறப்போ படம் நல்லாயிருக்கு. நல்லா பிஜிஎம்லாம் நல்லாயிருக்கு. ஆமாம், கிளைமேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி காஜல் அகர்வால் இல்லை வரவே இல்லை, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திரிகில் தான் வராங்க போல். கிளைமேக்ஸில் செம்ம கெட்டப்பில் அரைவானார், செம்மையாக இருந்தது, செம்ம குஸ்பம்ஸாக இருந்தது. மல்டி ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தை தாங்கி பிடிச்சிக்கிறதே இந்தியன் தாத்தா தான் கண்டிப்பாக. சித்தார்த்தும் நல்லா பண்ணியிருந்தார். சித்தார்த்தோட ரோல் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து செம்மையாக சென்டிமெண்ட்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தார். ஓரளவு படம் பிடிச்சிருக்கு, நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல பிரம்மாண்டம் கொடுத்துருக்காங்க. கமல் சாரோட எப்பவும் கொடுக்குற அந்த ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியன் ஒன்ல வந்து நிறைய கரப்ஷன்ஸ் பத்தி பேசுறாங்க, இந்தியன் டூல அந்த மாதிரி தான் சேம். இதுலயே கரப்ஷன்ஸ் இருக்குதா? எதுல தான் கரப்ஷன்ஸ் இல்லை, எல்லாத்துலயுமே தான் இருக்கு. இது படத்து மூலமா சொல்றாங்க. இது ஒரு சில படங்கள் வந்துட்டு படமாக எடுத்துக்காம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த வர்மக்கலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக தெரியாது, பட் ஆனால் அந்த இந்தியன் ஒன்லையும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலை வந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, நல்லாயிருக்கு. ஓவரால் படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. எனக்கு அனிருத்தோட மியூசிக் மட்டும்தான் பிடிக்கும். இது எல்லாமே எனக்கு அந்த படத்தில் 8 வருஷத்தை எனக்கு பிடிச்சிருக்க படத்தில் கமல் சாரில் தான் ஆரம்பித்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி அந்த பிரம்மாண்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரம்மாண்டம் கூட எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கேன். ஆனால் அனிருத் மியூசிக் மட்டும் எனக்கு பிடிக்கிறேன். அது என்ன ரீசனுக்காகன்றது எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு மியூசிக் பிடிக்கல, எனக்கு கனெக்ட் ஆகும் மியூசிக் ஆக்சுவலாக. அதுதான் நிஜம். ரெண்டு பேர் படமே, கமல் சார் சங்கர் சார் ரெண்டு பேர் படமே. அடிஷ்னலாக இன்னொரு ஆள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சித்தார்த் சார். சித்தார்த் சார் அப்படியே தூக்கி சாப்பிட்ருக்கிற ஒரு கேரக்டர், நல்லாயிருக்கு படம். ஒரு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அவரோட பெருசாக நான் பார்த்து வியந்த படம் சித்தா. சித்தா படத்துக்கப்புறம் இந்த படம் அவருக்கு ரொம்ப நல்ல ஒரு கம்பேக், நல்லாயிருக்கு. 6 வருஷத்துக்கு சங்கர் சார் டேரக்ட் பண்ணிருக்கார், 6 வருஷத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது, அதோட கம்பேக் எப்படி இருக்குது அவர்? நாட் பேட் ப்ரோ. அதே சங்கர் சாரோட எந்த பிரம்மாண்டம் எனக்குலாம் பிரம்மாண்டம்லாம் குறையாதுடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்லா கெத்து காமிச்சிட்டாப்புல, அதே பிரம்மாண்டம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது. பார்ட் 3க்காக வெயிட்டிங் உண்மையிலே, அந்த வைப்ஸ் நல்லா இருந்துச்சு. பார்ட் 1 வந்து அப்போ உள்ள கரெக்ஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இல்லை பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படின்னா வந்து பார்ட் 1 வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணுறவங்களை நேரடியாக பிடிச்சி கொள்கிற மாதிரி இருக்கும். பார்ட் 2 வந்து அவங்க மூல ஆதாரம் யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்கள போய் டச் பண்ணி கொள்கிறாரு. ஸோ அதாவது கமெண்ட்ஸ் இல்லைனா நீ வந்து தப்பே பண்ண மாட்டியே அப்படிங்கிற அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் கான்செப்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளவுக்கு ஒன்றும் ஸ்கோர் பண்ணல, பட் ஏஆர் ரஹ்மானுடைய அந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ரீக்ரியேட் பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இது எல்லாத்துக்கும் இப்போவுமே வந்து 25, 26, 28 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலுமே கூட இன்னும் அந்த ஹைப்பை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதுதான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் 2 வந்து ஹங்கரோட படமா இல்லை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று பார்ட் 2 வந்து கிளைமேக்ஸ் வந்து கிரியேட் பண்ண கிளைமேக்ஸ் தான், இது பார்ட் 2 கிளைமேக்ஸ் கிடையாது, அவ்வளோதான். பார்ட் 3 கண்டிப்பாக பார்க்கலாம், அது சங்கர் சாருக்காக பார்க்குறது, மற்றபடி வந்து தெரியலை அப்படின்ட்டு. பார்ட் 3 அட்லீஸ்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும். சங்கர் சார் படம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமாம், 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் வச்சு இப்போ வந்துருக்கு, அது எந்த ஃபுல்ஃபில்லாம் பண்ணியிருக்கு, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. உண்மையிலே சங்கர் சார் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ, 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நினைச்சாரோ அதெல்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? படம் வந்து நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் இந்தியன் 1 சொன்ன மாதிரி திருப்பி அதே லஞ்ச கதையவே சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது மாதிரி சொல்லாமல் அன்னைக்கு வந்து லஞ்சம் வாங்குறவர் ரேராக தான் இருந்தானுங்க, தெருவுக்கு ஒரு ஆள் தான் இருந்தான். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாருமே இன்றைக்கி லஞ்சத்தில் புரியுதுங்களா, எல்லாருமே லஞ்சத்தில் உருண்டு பெறன்ட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து இந்தியன் தாத்தா சொல்ல வர்ற கருத்து எல்லாருக்குமே எதிராக தான் இருக்கும். அதனால தான் அந்த சங்கர் வந்து இந்தியன் தாத்தாவே பொதுமக்கள்லாம் சேர்ந்து விரட்டுற மாதிரி எடுத்திருக்காரு, புரிஞ்சு? அது வந்து உண்மையிலே அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கடைசியில் இந்தியன் தாத்தா திருப்பி அந்த லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு
ஒரு லஞ்சம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால் ஒரு வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம பண்ணோம்னு ஒரு காட்சி சொல்லுவார் பாருங்கள், இந்தியன் த்ரீ லீடுக்கு அது உண்மையிலே பக்கா. அதை இப்போ இருக்கிற இந்தியன் புரிஞ்சுக்கிறணுன்றதுக்கு தான் பக்காவாக பண்ணியிருக்காரு. கமல்ஹாசனோட இப்போ 70 வயசில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குங்க. இந்தியன் ஒன்றில் விட தாத்தா கேரக்டர் இதில் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இதில் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு? எல்லாரும் கமலோட பெர்ஃபார்மன்ஸ் பக்கா. அவரை தவிர்த்துட்டு கேட்டிங்கன்னா சித்தார். ஏன்னா கமலோட பெர்ஃபார்மன்ஸ் அது வேறு லெவல். அவருக்கு அடுத்து பக்காவாக பண்ணது சித்தார். சித்தார்த்து இந்த பாபி சிங்காலாம் தூள் பண்ணியிருக்காருல. அனிருத் பிஜிஎம் ஏஆர்ரமனோட நல்லாயிருக்கு. பிஜிஎம்மில் வந்து அனிருத் தான் டாப்பு. பார்ட் 3க்கு அந்த லீடு கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காரு. இந்த அது வந்து எப்படின்னா 2025க்கும் 1947க்கும் முன்னால், அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால், அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அந்த படம் எடுக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கும் போல இருக்குது, அது பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது.